சரியா, வாக்கு போடுறது இப்போ சில பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக ஒரு கட்சிக்கு அந்த மக்கள் போட போகிறார்கள் என்றால் அவர்களுடைய வாக்கை குழப்பும் நோக்கத்தில் பிழையான வாக்களிக்க அளிக்கும் முறையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இப்போ இன்று பின்னேரம் யாழ்ப்பாணத்தில் ட்ரைஷாலுக்கு போய் சொல்லுகிறார்கள், மூன்று பேருக்கு ஒன்று ரெண்டு மூன்று ரெண்டு வாக்களியுங்கள் என்று. அப்படி ஒரு சட்டமும் இல்லை. நீங்கள் விருப்பமெண்டா ஒரு ஆளுக்கு அளிக்கலாம், அல்லது ரெண்டு பேருக்கு அளிக்கலாம், அல்லது மூன்று பேருக்கு போடலாம். ஒரு ஆளுக்கு போடுறீங்களா ஒன்று மட்டும், அல்லது புல்லடின்றதை மட்டும் போடலாம். இருவருக்கு போட போகிறீங்களா ஒன்றும் ரெண்டும் போடலாம். மூவருக்கு போட போகிறீங்களா ஒன்றும் ரெண்டும் மூன்றும் போடலாம். இதை விட ஒரு ஒன்றும் போடாதீர்கள். மேலதிகமாக நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த நேரத்தில் இன்னொரு குழப்பம் ஏற்பட்டுள்ளது. சிலர் உங்களுக்கு தெரியும், ஆண் பாலோ பெண் பாலோ என்று இல்லாதவர்கள், அவர்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் ஆண் என்றிருக்கலாம், ஐடென்டிட்டி கார்டிலையும் ஆண் என்றிருக்கலாம், அவர்கள் வரும்போது மார்பெல்லாம் இருந்து பெண்கள் மாதிரி உருவத்தில் இருக்கலாம். அவர்களுக்கு குழப்பம் ஏற்படலாம் வாக்கு போடும் போது என்ற காரணத்தால் அப்படிப்பட்டவர்கள் முதலே போய் எங்களுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் அல்லது டெபியூட்டி கமிஷனர் அந்த உங்களுடைய இடத்தில் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாண கச்சேரியில் போய் முதலே சொல்லி அவர்கிட்ட அவருக்கு ஒரு அவர்கிட்ட சொல்லி வைக்க சொல்லுங்கள், வாக்குச்சாவடியில் இருக்கிறவர்களுக்கு சொல்ல சொல்லி இப்படி ஒருவர் வருவார், அவரை நிறுத்தாத எங்கோ உண்டு. இப்படி இந்த நேரத்தில் கடைசி ரெண்டு நாள் இருக்கின்றன, மிக கவனமாக இருங்கள், யோசித்து போடுங்கள், நல்லவர்களுக்கு போடுங்கள். சிலர் சொல்லுகிறார்கள் போய் வாக்கு போட வேண்டாம் உண்டு, என்னென்னா எல்லாரும் கூடாதவர்கள் உண்டு. அவர் அதுவும் சொல்கிறேன் பிள்ளையண்டு, என்னென்னா எல்லாரும் கூடாதவர்கள் உண்டா, எல்லாரும் சமனாக கூடாதவர்கள் இல்லை. உங்களுக்கு அதில் வர வேண்டியது குறைந்த கூடாதவர் வர்றது தான் உங்களுக்கு நன்மை. அப்படியே யோசித்து யார் எல்லாரும் கூடாதவர் நினைச்சால் குறைந்த கூடாதவருக்கு போய் போடுங்கள். அவ்வளோதான் சொல்லுகிறேன். நல்ல உங்களோட பிலன் அடுத்த அரசாங்கத்தை அமைப்பதற்கு வாக்குத்தான் உங்களுக்கு தர பிலன், அதை எறியாதீங்கள். கட்டாயம் போய் போடுங்கள், ஒன்று போடுங்கள், அல்லது ஒன்றும் ரெண்டும் போடுங்கள், அல்லது ஒன்று ரெண்டு மூன்று ரெண்டு போடுங்கள். கட்டாயமாக மூன்று பேருக்கு போடணும் என்று ஒன்றும் இல்லை, கட்டாயமாக ரெண்டு பேருக்கு போடணும் என்றும் இல்லை, ஒரு ஆளுக்கு போட்டாலும் பரவாயில்லை. நன்றி.